கொரோனா தடுப்பு பணியில் உயிரிழப்போருக்கு ஐம்பது லட்சம் ரூபாய் உதவியும் குடும்பத்தில் ஒருவருக்கு அரசு வேலையும் வழங்க வேண்டும் என திமுக தலைவர் ஸ்டாலின் வலியுறுத்தியுள்ளார் கொரோனா தடுப்பு பணிகள் தொடர்பாக அறிக்கை வெளியிட்டுள்ள மு க ஸ்டாலின் இரவு பகல் இடைவெளியின்றி இருபத்தி நான்கு மணி நேரமும் உயிரை பணையம் வைத்து போராடும் முன்கள பணியாளர்களின் மரணத்துக்கு ஐம்பது லட்ச ரூபாய் வழங்கப்படும் என அறிவித்துவிட்டு இருபத்தைந்து லட்சம் ரூபாய் என்று அதிமுக அரசு முடிவெடுத்திருப்பது மிகுந்த கண்டனத்துக்கு உரியது என கூறியுள்ளார் அனாவசியமான அவசர டெண்டர்களுக்கும் ஊழல் காரியங்களுக்கும் நிதி ஒதுக்குவதை தள்ளி வைத்துவிட்டு கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்ட முன்கள பணியாளர்களின் மருத்துவ செலவுக்கு இரண்டு லட்சம் ரூபாய் உயிரிழந்தவர்களுக்கு ஐம்பது லட்சம் ரூபாய் உயிரிழந்தோரின் குடும்ப உறுப்பினர் ஒருவருக்கு அரசு வேலை ஆகியவற்றை முதலமைச்சர் உடனடியாக வழங்க வேண்டும் எனவும் மு ஸ்டாலின் தனது அறிக்கையில் வலியுறுத்தியுள்ளார்